Hi everyone. Hi everyone. Hi everyone. ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சுங்க. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இந்தியா டீமோட ஸ்குவாடு ஓகேவா, ஸ்குவாடை வந்து அறிவிச்சிட்டாங்க. யார் யார் இந்தியா டீமுக்காண்டி விளையாட போகிறாங்க அப்படின்றத அறிவிச்சிட்டாங்க. அந்த கேப்டனையுமே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் கிடையாதுங்க. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனாக கிடையாது. யார் கேப்டன்னா ஷிகர் தவன் தான் வந்து கேப்டன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தரம் போடுங்க வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறீங்க. உயிராப்ப பேட்ட சட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அடுத்த மாதம் வந்து மேட்ச் நடக்க போகுது. July 13 முதல் ஒன்டே மேட்ச், மொத்தம் 3 ஒன்டே மேட்ச், 3 T20 போட்டி ஓகேவா. அதில் முதல் ஒன்டே மேட்ச் வந்து 13 July 13 ஆரம்பிச்சிது. அதே மாதிரி லாஸ்ட் T20 மேட்ச் 25 July 25 வந்து முடியுது ஓகேவா. இதுக்காண்டே வந்து இந்தியா வந்து அடுத்த மாதம் வந்து போகிறாங்க சுற்றுப்பயணமாக வந்து ஸ்ரீலங்காவில் போய். கொழும்பில் தான் எல்லா மேட்சுமே நடக்க போகுது. கொழும்பில் போய் விளையாட போகிறாங்க. நேருக்குனே வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ வந்து அறிவிச்சிட்டாங்க. முன்னாள் வீரர்கள் அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹும்ரா, அதுக்கடுத்து வந்து ஷமீர், இப்படி பல முன்னணி வீரர்கள், எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள் எல்லாருமே வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்காண்டே வந்து ட்ராவல் பண்ணி இங்கிலாந்துக்கு வந்து போக போகிறாங்க. 3 மாதம் அங்கேயே வந்து இருக்க போகிறாங்க. ஜூன் மாதம் வந்து 18 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விளையாட போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஜூலை மாதம் வந்து ஃப்ரீயாக இருக்க போகிறாங்க, இங்கிலாந்துலேயே வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் மாதத்தில் இங்கிலாந்தோட டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து நேருக்குனே அறிவிச்சிட்டாங்க. இந்த ஜூலை மாதம் மட்டும் சும்மா இருக்குது, இந்த இதுக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்காட்ட பேசி ஒரு மேட்ச்சை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த மேட்ச்சு தான் ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா ஓகேவா. அந்த ஒரு மேட்ச்சில் இந்தியாவுக்காண்டி எந்த ஒரு முன்னணி வீரர்களுமே விளையாட மாட்டாங்க. எந்த ஒரு முன்னணி வீரர்களுமே, ரோஹித் சர்மா, விராட் கோலி, இப்படி ஷமீர், அதுக்கடுத்து ஹும்ரா, இவங்க யாருமே வந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்து அப்போ வந்து ஒரு பதற்றமாக இருந்தோம், என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, அப்போ யார் தான் இந்த டீமுக்கு விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா யங்கஸ்ட் பிளேயர்ஸ் அப்படிலாம் அவங்க இந்த டீமில் வந்து இறச்சி விட்டாங்க. இளவட்டமான வீரர்களை ஃபுல்லாக இந்த டீமில் வந்து இறச்சி விட்டாங்க இந்தியா டீமில். பிசிசி அப்போ சொல்லுவாங்க, இப்போ சொல்லுவாங்க, அந்த டீமுக்கு யார் கேப்டன், ஸ்ரேயஸ் ஐயரா, சிகர் தவானா, ஹேட்ரிக் பாண்டியாவா, அந்த டீமில் யார் யார் இடம் பிடிக்க போகிறா, அப்படி இப்படின்னு வந்து பல தகவல் வந்து இணையதளத்தில் உலாவி வந்துக்கிட்டே இருந்துச்சு. பல பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கிரிக்கெட் உலகத்தில். இப்போ ஃபைனலாக வந்து ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. பிசிசிஐ வந்து சொல்லிட்டாங்க அந்த டீமுக்கு யார் கேப்டன், யார் யார் அந்த டீமில் விளையாட போகிறா அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா, இந்தியா டீம் சுற்றுப்பயணமாக போய் ஸ்ரீலங்காவில் விளையாட போகிறாங்களா, அந்த டீமுக்கு வந்து இன்னொரு ஒரு பேர் வச்சுருக்காங்கங்க. அதுதான் இந்தியா பி டீம் ஓகேவா. இந்தியா பி டீம்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. அந்த டீமுக்கு வந்து யார் கோச்சர்னால் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியா ராகுல் டிராவிட், அவர் தான் வந்து கோச்சராக வந்து இருக்கிறார் அந்த டீமுக்கு, மெயின் கோச்சர். அந்த டீமுக்கு யார் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் ஓகேவா. அந்த டீமுக்கு வந்து கேப்டன் வந்து ஷிகர் தவான். ஹேட்ரிக் பாண்டியாவும் கிடையாது, ஸ்ரேயஸ் ஐயரும் கிடையாது. ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இன்னும் குணமாக்கலை போல, அதனால தான் அவர் கேப்டன் பதவிக்கு வரல. அதே மாதிரியாக நடராஜன் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அவரும் வந்து காயத்தில் இருக்கனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவரும் வந்து இந்த டீமில் வந்து இடம்பெறல. அதுக்கடுத்து அதாவது ஷிகர் தவான் கேப்டன், அதுக்கடுத்து பிருத்வி ஷா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட், அதுக்கடுத்து படிக்கல், அதுக்கடுத்து மணிஷ் பாண்டியா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் பாண்டியா, அதுக்கடுத்து வந்து யார்னா புவனேஷ்குமார், குல்தீப் யாதவ், அதுக்கடுத்து வந்து சேதன் சகாரியா, அதுக்கடுத்து வருண் சக்கரவர்த்தி, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் வந்து இதில் வந்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீபக் ஜாகர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நத்தீப் ஷைனி தானே அவரோட பேர். ஆமாம், பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தேன்னா கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எதையுமே பார்க்காம. அதுக்கடுத்து யார் யாருன்னு கேட்டிங்கன்னா நிதிஷ் ரன்னா நம்புறேங்க, இஷான் கிஷான், அதுக்கடுத்து வந்து சூரியகுமார் யாதவ். இந்தியா பி டீம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண டீம்னு நினச்சிடாங்க. நல்ல நல்ல பிளேயர்ஸ் ஃபுல்லாருமே வந்து இந்தியா பி டீமில் இருக்கிறாங்க. ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டின பிளேயர்ஸ் தான் வந்து இந்தியா பி டீமில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. மணிஷ் பாண்டே வந்து அவ்வளோவா பெர்ஃபார்மன்ஸும் காட்டலை, அவருக்கு வந்து அவ்வளோவா வாய்ப்பும் வந்து ஹைதராபாத் வந்து கொடுக்கலை. பட்
மணிஷ் பாண்டியன்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இதில் அதாவது இந்தியா பி டீம்லேயே வந்து அதிக மேட்ச் விளையாண்டுருக்க, இந்த நேஷ்னல் மேட்ச்சில் விளையாண்டுருக்க ஒரு பிளேயர்னால் அது வந்து மணிஷ் பாண்டியா. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் வந்து எப்படி பவுலிங் போடுவாங்க, எப்படி பேட்டிங் பண்ணுவாங்கன்னு. அதுக்கண்டே தான் மணிஷ் பாண்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஒரு டீமில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு ஓகேவா. அதுக்காண்டி அதுக்காண்டியாக தான் இருக்கும் என்னோடய கெஸ்ஸிங் படி நான் சொல்கிறேன் ஓகேவா. வெரி 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 சாரிங்க, முக்கியமான ஒரு வீரரை வந்து சொல்லலை, அதாவது அந்த இந்தியா பி டீமுக்கு விக்கெட் கீப்பர் யார் அப்படின்றத வந்து சொல்லலை. வெரி வெரி சாரி ஓகேவா. விக்கெட் கீப்பர் யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சு சாம்சன் தான் வந்து விக்கெட் கீப்பராக வந்து இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான பிளேயர், அவரை பற்றி நான் சொல்லாமட்டிருக்கு சாரிங்க, மன்னிச்சிருங்க ஓகேவா. பட் துணை கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கேயில் செம்மையாக வந்து பவுலிங் போட்டார்ல அவர் தான், தீபக் ஜாகரா, தீபக் ஜாதவ் அவர் தான் வந்து துணை கேப்டன் இந்தியா பி டீமுக்கு ஓகேவா. இந்த வீடியோ எடிட் பண்ணும் போது தான் வந்து இந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஓகேவா. நான் சில பிளேஸ் வந்து சொல்லாமட்டிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, அது அவங்களப்பெல்லாம் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பாய். பொதுவாக ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு பிளேயரை வந்து அறிமுகப்படுத்துவாங்க புதுசாக விளையாடுறதுக்கு. ஆனால் இந்தியா பி டீமில் அன்றைக்கி அதாவது 13ஆம் தேதி ஒன்டே மேட்ச்சில் எல்லாருமே வந்து அறிமுக வீரர்களாக இருக்க போகிறாங்க எல்லாருமே. அதாவது தேர்தல் படிக்கல், அதுக்கடுத்து சேத்தன் சக்காரியா, கேக்வாட், ருத்ராஜ் கேக்வாட், அதுக்கடுத்து வேறு யார் யார் வேறு யாரும் இல்லையே, அருண் சக்கரவர்த்தி, அதுக்கடுத்து வந்து வேறு யாரும் இல்லை ஓகேவா. வீடியோவில் தான் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க, உங்களோட கருத்தை வந்து கீழோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா அந்த டீமில் வந்து இந்தியாவுக்காண்டி யார் யார் விளையாடுவா, அந்த பிளேயிங் லெவனை வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களோட ஜெஸ்ஸிங்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பிளேயிங் லெவனை வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.